ساعات الفضاء الرحيم الفسيح. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மன அழுத்தம் குறிப்புகள் மற்றும் தீர்வுகள். மன அழுத்தம் முன்பை போல் இல்லாமல் எந்த வயதிலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சகாப்தத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அவற்றை தீர்க்க புதுமையான தொழில்நுட்பங்களை நாம் அனைவரும் தேடுகின்றோம். ஆனால் இது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொருவரிடமும் காணப்படும் ஒரு நிகழ்வு என்பதை அல்லாஹு சுபஹான தஆலா அல் குர்ஆனின் மூலம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றான். சூரா லுஹாவில் குறிப்பாக நபி அவர்கள் கூட மன அழுத்தங்களுக்கும் பதட்டங்களுக்கும் உள்ளாகி இருப்பதை குறிக்கிறது. குர்ஆனில் 93 அத்தியாயம் 1-11 வசனம் வரை, நபிமார்கள் கூட மன அழுத்தங்களுக்கும் பதட்டங்களுக்கும் ஆளாகி இருப்பதை சூரா லுஹா நமக்கு உணர்த்துகிறது. இந்த சூராவின் மூலம் அல்லாஹ் நபிமார்களை எப்படி குழப்பத்திலிருந்து அழியா நிலைக்கு உயர்த்தினான் என்பதை குறிப்பிடுவதன் மூலம் அவர்களுக்கு வலிமையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதை காணலாம். மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாம் பரிந்துரைக்கும் முதல் விஷயம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பதாகும். இறைவனை நினைவு கூறுவது எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையால் ஏற்படும் பயத்தையும் குறைக்கிறது. எதிர்காலம் மற்றும் தோல்விகளை பற்றிய கற்பனை உலகத்திற்கு பின்னால் நாம் ஒரு கட்டுப்பாடற்ற சிந்தனை மண்டலத்தில் நம் மனதை விடும்போதுதான் மன அழுத்தம் ஏற்படுகிறது. லைஃப் இஸ் டு செலிப்ரேட், வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்ந்தால் மன அழுத்தத்தை ஓரளவு தவிர்க்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் நுட்பங்கள், எப்பொழுதும் நன்றியுடன் இருங்கள். சேதம் அடையாத உறுப்புகளையும் சிந்தித்து செயல்படும் நல்ல மனதையும் தந்த இறைவனை வணங்குங்கள். கிடைத்த அருள்கொடைகளை எண்ணி அவற்றில் மகிழ்ச்சியை காணுங்கள். வெற்றி தோல்வியில் சமமாக திருப்தி அடையுங்கள். தூய்மையான அன்பின் ஆதாரமாக மாற பயிற்சி செய்யுங்கள். நேர்மையான மற்றும் தூய்மையான மனதை கொண்டிருக்க முயலுங்கள். மேற்கூறிய விஷயங்களை செயல்படுத்தி லட்சிய நோக்கத்துடன் முன்னோக்கி சென்றால் நிச்சயம் உயரங்களை எட்டலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.